நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா பவர் சாக்கெட்டு இல்லைன்னா பவர் ப்ளக்கு பெரிய சுவிட்சு இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, லோடு அதிகமாக இழுக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து அது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து 5-in-1 சாக்கெட்டு. இது ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெங்கான்ல இருக்கும், அதாவது லோடு அதிகமாக இழுக்கும் போது ஹீட் ஆகும் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து சீக்கிரம் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரியர் ஃபியூஸ் சின்னதாக ஒரு ஃபியூஸ்னு வரும், ஓவர் லோட் ஆகும்போது என்னன்னா ஃபியூஸ் வந்து கட் ஆகிடும், அதனால் வந்து எதுவும் ஒயர் வந்து மெல்ட் ஆகாது, அப்ளைன்சஸும் வந்து பாதுகாப்பாக இருக்கும். சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஆம்ப்ஸ் இல்லைன்னா 25 ஆம்ப்ஸ் சுவிட்ச் பெருசாக கொடுத்துருப்பாங்க. ப்ளக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 5-in-1ன்றதுனால சின்ன ப்ளக்கும் போட்டுக்கலாம், பெரிய ப்ளக்கும் போட்டுக்கலாம். 6 ஆம்ப்ஸு அப்புறம் 16 ஆம்ப்ஸ் ரெண்டு ப்ளக்குமே வந்து இதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் ஒன்று வரும். இண்டிகேட்டர் எதுக்குன்னா சுவிட்ச் போட்டும்போது எரியற மாதிரி நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம், இல்லைனா வந்து எப்பயும் வந்து லைன் இருக்கும்போது எரியற மாதிரி ரெண்டு விதமாக வந்து கனெக்ஷன் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். மிக்ஸி, கிரைண்டரு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு இது மாதிரி இருக்கக்கூடிய அப்ளையன்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் சுவிட்ச் போடுறேன், இதில் வந்து சப்ளை வந்து கரண்ட் அடுப்புக்கு வந்து வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுவிட்சு வந்து இந்த சுவிட்சும் சின்ன சுவிட்சும் பாருங்கள் எவ்வளோ பெருசு சின்னதாக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆம்ப்ஸ் ப்ளக்குக்கு உண்டான சுவிட்சு, இது வந்து சுவிட்சு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து பாதுகாப்பாக இருக்கும்,